வணக்கம். நாம் இப்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பன்னீர் ரோஸு. ஊட்டி ரோஸ் எடுக்கக்கூடாது. பன்னீர் ரோஸில் தான் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாதாரணமாகவே இதை வந்து இதோட இதழ்களை சும்மாவே அப்படியே பறித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து துவர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ரெண்டு கூட கேரட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே நமக்கு இந்த பீட்ரூட்டை சாப்பிட பிடிக்குதோ இல்லையோ அதோடய கலர் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அட்ராக்டிவான அந்த கலர் வந்து நம்மளை கவர்ந்து இழுக்க தான் செய்யும். இதை வந்து அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு எங்கெங்கே டைம் இருக்குது இப்போது, அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். நான் இப்போ பன்னீர் ரோஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இதையும் மேலே இருக்க தோலை வந்து நீக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் ரோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நடுவில் சில டைமில் சின்ன சின்ன குட்டி குட்டி புழுக்கள் வந்து இருக்கும். அதனால தான் அந்த இதழ்கள் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முங்க முங்க விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து தண்ணியில் முங்காது. நாமளே அழுத்தி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து தோல் சீவி தான் எடுத்திருக்கேன். நம்ம சீவாமல் சாப்பிட்றது தான் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் இப்போது எல்லாமே பூச்சிக்கொல்லிகள் வந்து நிறைய தெளிக்கிறாங்க. அதனால் எப்படி விளைய வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் குட்டி பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் மிக்சியில் போடுறதுனால. நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படியே அரைச்சிக்கிட்டே பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காய்கறிகளில் உள்ள பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சாலே நம்ம நிச்சயமாக அவாய்ட் பண்ண மாட்டோம். குழந்தைங்களும் தான். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த பன்னீர் ரோஸ் வந்து நிறத்தை தக்க வைக்க நம்மளோட நிறத்தை தான், அப்புறம் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. சில பேருக்கு வெயிலில் போயிட்டு வந்த உடனே முகமெல்லாம் ரொம்ப கருத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கும் இது வந்து சரி பண்ணிடும். அதை ஃபஸ்ட்டு பீட்ரூட்டும் கேரட்டையும் மட்டும் அடிச்சுக்கோங்க. உதடுகள் வந்து நல்லா சிவப்பாக மாறுறதுக்கு இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்மோக் பண்ணுற ஆண்களுக்கு சொல்லலை, நான் பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆண்களுக்கும் சரியாகும் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால். சிகரெட் பிடித்தாலே உதடு வந்து கருத்து போயிடும். முகத்தில் சிலருக்கு பிம்பிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வரும். அதனால் முகத்தோட அழகை கெட்டு போயிடும். அவங்க வந்து ரெகுலராக இந்த ரோஸ் வந்து எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸ் தான் எடுக்கணும். பார்த்திங்களா, நல்லா அரைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அரையணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பன்னீர் ரோஸெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டோன்னா பீட்ரூட் மட்டும் அரைபடவே செய்யாதுங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக வரும். அது வாயில் பட்டுச்சுன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுத்து நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். ஹெல்த்துக்காக சாப்பிடும்போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, ஜீனி சேர்க்காதீங்க. அடுத்து டெய்லி வந்து ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம உடம்பில் உள்ள, அதாவது ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை சீக்கிரமாகவே கரைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் புண்ணு வராமல் இந்த கேரட் வந்து பாதுகாக்கும். அரைக்கும்போது திப்பி திப்பியாக இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அரைஞ்சிருந்தால் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரையலைன்னா திருப்பி ஒரு தடவை போடுங்க. எனக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. அதனால தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். குடிக்கிற அளவுக்கு, ஜூஸ் பக்குவத்துக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அல்லது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம குடிக்கலாம். இந்த கேரட்டில் கால்சியம், வைட்டமின் ஏ, டி, இன்னு எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. அதனால் கம்பல்சரி இதை வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ஜூஸாக அடித்து சாப்பிட டைம் இல்லாதவங்க அப்படியே வாதம் தோல் சீவிட்டு சாப்பிட்ருங்க. இந்த மூணுமே பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் நான் மூணையுமே மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் ஒரு டம்ளரில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். எல்லா ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு அட் அ டைமில் கிடைக்கும். இதை இந்த கேரட்டோட வெறும் சர்க்கரை மட்டும் சேர்த்து கெட்டியாக அரைச்சி ஃபேஸில் வந்து மாஸ்க் மாதிரி போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணி அந்த இதை மட்டும் கேரட்டையும் சர்க்கரையும் அடித்ததை ஃபேஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். டெட் செல்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும். அரைச்சாச்சு. கலரை பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக இருக்குது. சில குட்டீஸ் வந்து இந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்கங்க. இந்த ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா
இதே மாதிரி நீயும் நல்ல கலர் ஆகணும்னா குடிக்கணும்னு சொல்லி பாருங்கள். டெய்லி ரெகுலராக எடுத்துப்பாங்க, உண்மையாகவே நடக்கும். அது ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா நம்மளோட ஒரு டோன் வந்து கண்டிப்பாக மாறிடும் ஒரு 6 மந்த்லேயே. இந்த பீட்ரூட் வந்து இதயத்தோட செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல டாக்டர்ஸ்லாம், அவங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. ஜிம்முக்கு போகிறவங்க அதிக புரதம் வேணும்னு சொல்லிட்டு நான்வெஜ் அதிகமாக எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு எனர்ஜி வந்து பத்துறதில்ல. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, கால் மணி நேரத்தில் ஓடி கடக்கிற அந்த தூரத்தை வந்து இந்த பீட்ரூட் சாப்பிட்டுட்டு ஓடணுன்னா 5 மினிட்ஸில் கடக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒன்றொன்னா நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதே நிறுத்திடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்து இந்த மாதிரி அட்ராக்டிவான கலரில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதனால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரெகுலராக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதில்ல. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களை பெரிய அளவில் மோட்டிவேஷன் பண்ணும். பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.